சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க ஊடகங்கள் மத்தியில் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறியிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் சார்ந்த கேள்வி அப்படிங்கிறதுக்கான பதில் இன்னும் வந்து முற்று பெறலை அப்படிங்கிறத மிக தெளிவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோட வந்து இன்றைக்கி வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒரு சந்திப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத தான் செய்தியாளர்கள் மத்தியில் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியலுக்கு வருவேனா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து மக்கள் மன்ற நிர்வாகிகளோட இன்னைக்கு வந்து நான் வந்து ஆலோசனை பண்ண இருக்கேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கொரோனா பரவி வந்த சூழலில் தன்னால் யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய முடிவை வந்து தற்போதைக்கு வந்து கைவிடுவதாக ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடியே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அண்ணாத்த ஷூட்டிங்கில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வந்து கலந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மற்றொரு பக்கம், மருத்துவ பரிசோதனைக்காக அமெரிக்கா சென்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த 9ஆம் தேதி வந்து சென்னை திரும்பினாங்க. இந்த நிலையில் இன்று ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. மக்கள் மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரசியலுக்கு வரப்போவதில்லை அப்படின்ட்டு அறிவித்த பிறகு மக்கள் மன்ற நிர்வாகிகளை வந்து என்னால் சந்திக்க முடியல, காரணம் அண்ணாத்த படப்பிடிப்பு முடிவடைதில் வந்து கொஞ்சம் தாமதம் வந்து ஏற்பட்டது. அதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு மருத்துவ பரிசோதனைக்காக நான் வந்து போயிட்டு வந்தேன். இப்போது மக்கள் மன்றத்தை வந்து தொடரலாமா, தொடர்ந்தால் என்னென்ன பணிகள் வந்து நம்ம வந்து செய்யணும், நானும் எதிர்காலத்தில் வந்து அரசியலுக்கு வந்து வரப்போகிறேனா இல்லையா அப்படிங்கிறது குறித்து மக்கள் மன்ற நிர்வாகிகள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் நிறைய கேள்விகள் வந்து இருந்துகிட்ருக்கு. இது குறித்து இன்றைய தினம் மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு நான் வந்து ஆலோசனை பண்ண இருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஆலோசனையில் வந்து இன்றைக்கி வந்து கலந்துக்க போகிறாங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போது மக்கள் மத்தியிலையும் சரி, ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, ஊடகங்கள் மத்தியிலையும் சரி, மிக அதிகமாகவே இந்த எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் எடுக்க போகிற அந்த அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள், அந்த அரசியல் சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் எல்லோருமே இப்போது மிக ஆவலாக காத்துக்கிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழகம், என்னுடைய ரசிகர்கள் எல்லோரும் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி நான் வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து செஞ்சே தீர்வார். யாரையும் ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கவே செய்யாது, இருந்ததும் கிடையாது, இனிமேலும் வந்து இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து சொல்லிக்கலாம். அதையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிக தெளிவாக சற்று முன்பு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேட்டியை வந்து எப்படி பார்க்குறீங்க, இதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டாருடைய முடிவு வந்து எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ஒரு முடிவாக வந்து சூப்பர் ஸ்டார் எடுத்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தருவீங்க. மேலும் வீடு உங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா வீடியோஸ் அப்டேட்ஸையும் தொடர்ச்சியாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க தமிழ் பிரையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து பல்வேறு வீடியோ கிரியேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.